ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது எமஸ்கர் ஸோ நான் தான் அவங்க சூர்யா நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வச்சு ஒரு வீடியோ அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது பெரிய பொருளையை கலப்பி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் நிறைய சேனல்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த லெட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சுட்டாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ நீங்கள் கம்ச லெட்டரையாக அவங்க ஒரு எடுத்து அவங்க ஒரு கிரியேட் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் போய் பார்த்தப்ப ஆமாதி என் லெட்டரை தான் அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு எப்படி கண்டு பிடிச்சா அப்படின்னா நான் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு மார்க் வச்சிருந்தேன் என்ன மாதிரி தான் யாராச்சும் திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு மார்க் வச்சுருந்தேன் ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமேரிக்கீல எம்எஸ்கச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ரு மார்க் இருக்குது ஸோ நான் அதை வச்சு கண்டுபிடிச்சி தான் அவங்க ஏன் கிட்டேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது சரி அதை விடுவோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ அவங்க அப்படி சொல்கிறாங்க நீங்கள் ஃபேக்காக சொல்கிறீங்களா அப்படின்றதலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் பட் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் ஃபேக் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் வந்து இந்த டேட்டு கேட்டிருந்தீங்க ப்ரோ டேட்டு டுவெண்ட்டி செவன் அக்டோபர்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அண்ட் இது வந்து ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க எல்லாேருக்கும் நான் பதில் சொல்கிறேன் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொன்னது முக்கியமாக அந்த வீட்டில் வந்து இது ஒரு லெட்ரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த உண்மையான இந்த லெட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு அப்படின்னு அந்த வீடோவில் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நிஜமாவே லெட்ரு அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க இது பேர் ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ட்ரெண்டு வரதெல்லாம் ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க லெட்ருன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் அது அம்மையாவே லெட்ருன்னு புரிஞ்சுக்காதீங்க இது பேர் ஜிஓ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க திரும்பி இது வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு சொல்லியிருந்தீங்க ஆமாம் அது டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் தான் வந்திருந்துச்சு அது அப்படின்றத அந்த இதுலேயே இருக்குது ஸோ நான் அதுக்கெலாம் விளக்க சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் அப்படின்றத மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே நான் பதில் சொல்கிறேன் அண்ட் இது ஒரு ஃபேக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் டுவெண்ட்டி செவன் அக்டோபர்னு தெரிஞ்சும் நான் ஏன் போட்டேன் அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் சிக்ஸு சிக்ஸ் பாயிண்ட் டோவுக்கு மோடி ரிலீஸ் பண்ணதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆமாம் அது கரெக்ட் தான் இந்த லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டவுக்கு ரிலீஸ் பண்ணது தான் இதில் வந்து இந்த இந்த லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டூ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஜிஓவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் ஸ்கூல் என்ன ஒன்று இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் இங்கே ஸ்கூல் அப்படின்றது மென்ஷனே பண்ணல ஸோ லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் ஸ்கூல் அப்படின்றது இங்கே திறக்க போகிறோம் அப்படின்றது இந்த லெட்டரில் எங்கேயுமே மென்ஷனே பண்ணல இந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ லாக்டவுன் அப்படின் இந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ லாக்டவுன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட்டி தான் இந்த லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்றது இருக்கும் ஸோ அதுக்கான ரிலீஸ் பண்ண ஜிஓ தான் இது இதில் வந்து ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் திறந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு விஷயமே இங்கே சொல்லலை அந்த ரீஓப்பன் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிலாம் இல்லை நாங்களும் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நாங்கள் வீடியோவே எடுத்தோம் இது வந்து லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் ரிலீஸ் பண்ணது தான் அவங்க இதில் வந்து இந்த லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இல்லை ஸோ அதனால தான் நான் சென்ட்ரில் ஸ்கூல் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருக்கேன்

நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் சென்ட்ரில் சென்ட்ரு போர்ட்லேருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நம்ம தம் ஸ்டேட் போர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக பார்க்கமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அதிலேயே நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் டூ தான் இதில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறது அந்தமாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால தான் நான் நவம்பர் தேர்ட்டி வலியுமே ஸ்கூல்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்ற சொல்லிடுறேன் ஸோ வேறு ஏதாச்சும் இல்லை கண்டுபிடிச்சிங்க டேட் வந்து டுவெண்ட்டி செவன் தான் விட்டுருந்தாங்க ஏன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ அப்போ தான் முடிஞ்சிச்சு ஸோ அதனால் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஓ இருந்தாங்க ஸோ யா இது உங்களுக்கு புரியக்கணும் அப்படின்றதுக்காக நான் வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கம்மாஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உடனே வீடியோவை எடுத்து போடுறேன் ஓகே பாய் டேக் கேர் லவ் கேஸ் தேங்க்யூ பாய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க